வணக்கம் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ரசிகர்களால் ட்விட்டரில் பைக்காட் ட்ரெண்டிங் செய்யப்படுற லைகர் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னிந்திய படங்கள் எல்லாமே பேனிந்திய படமாக வெளியாகி ஹிந்தி திரையுலக எதிர்பார்த்த அளவு படம் ஓடாமல் ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்கு. தென்னிந்திய படங்களில் ஹிந்தியில் டப் செய்து வசூலை குவிக்கியது. இந்த நிலையில் விஜய் தேவரகொண்டா அனன்யா பாண்டே நடிப்பில் வர்ற ஆகஸ்ட் 25ஆம் தேதி வெளியாக இருக்க படம் தான் லைகர். இந்த படத்தில் குத்துச்சண்டி ஜாம்பவான் மைக் டைசன் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில் பாலிவுட் ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்னு ட்விட்டரில் பைக்காட் ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அமீர்கானோட நடிப்பில் வெளியான லால் சிங் அச்சத்தா அப்படின்ற படம் இது மாதிரி பைக்காட் பிரச்சனையால் பெரும் நஷ்டத்தை சந்திச்சிச்சு. இந்த நிலையில் ஒட்டுமொத்த பாலிவுட் ரசிகர்களாலேயும் ட்ரெண்ட் செய்யப்படுற இந்த பைக்காட் காரணத்தையும் கூறியிருக்காங்க. ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் காலை டேபிள் தூக்கி வச்சு ஆட்டிடியூட் காட்டினார், இந்த படத்துக்காக நிர்வாணமாக போஸ் கொடுத்துருக்காரு, ஒரு பாடலில் ஆபாசமான வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சையில் சிக்கியிருக்காரு விஜய் தேவரகொண்டா. இந்த நிலையில் சிறிது நாட்களுக்கு முன்னாடி கரண் ஜோகரோட காஃபி வித் கரண் அப்படின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் தேவரகொண்டா அனன்யா பாண்டேவும் பாய்காட் கலாச்சாரத்தை கிண்டல் பண்ணதாக கூறப்படுது. மேலும் அமீர்கான் அப்படின்ற ஒற்றை ஆளுக்காக பின்னாடி இருந்து 2000 குடும்பங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாலிவுட் ரசிகர்கள் ஒன்று திரண்டு பாய்காட் ட்ரெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கான காரணமாக கரண் ஜோஹரை குறிப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளரான கரண் ஜோஹர் தான் பாலிவுட்டில் அனன்யா பாண்டே, அர்ஜுன் கபூர், ஜான்வி கபூர் அப்படின்னு நெப்போ கிட்ஸ்களை நடிகர்களாக்கி விட்டுறாரு. இந்த நெப்போட்டிசத்துக்கு எதிராக நாம் ஒன்று நெஞ்சு பாடம் போட்டணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாலிவுட் ரசிகர்களும் ஒன்று திரண்டிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட பிரபல நடிகரான சுஷாந்த் சிங் ராஜ்புத் இறப்பிற்கு இந்த நெப்போட்டிசமே காரணம் அப்படின்னு ரசிகர்கள் கருதுகிறாங்க. எது எப்படியோ திட்டமிட்டபடி பாலிவுட்டில் படம் வசூலாகுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.